ஸோ ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் வந்து நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இதாகவே இருக்கும் சார், ஒரு மாதிரி அப்ஸ்ட்ராக்டாகவே இருக்கும். ஸோ எவ்ரி நவ் அண்ட் தென் வந்து நம்ம ஒரு சீனியர் கிட்டயோ இல்லை கொலீக் கிட்டயோ ஒரு ஹெல்ப் கேட்க வேண்டியது இருக்கும். பட் ஆனால் ரெகுலராக வந்து நம்ம போய் ஹெல்ப் கேட்டுட்டே இருந்தோம்னாலும் அவங்களுக்கு ரொம்ப இதுவாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும். பட் அதே மாதிரி நிறைய விஷயம் நம்மளே ஃபிகர் அவுட் பண்ணும்போது நம்மளே நிறையா தெரிஞ்சுப்போம். ஸோ எனக்கு இன்னைக்கு வந்து இதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எப்போ ஹெல்ப் கேட்கணும், எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு. பட் இது வந்து எனக்கு ஸ்டாண்டர்டாக ஓப்பனிங் கொஷின் வைக்கணும்னு தோணுச்சு. ஹவு லாங் ஷுட் ஐ ட்ரை மை செல்ஃப் அண்ட் வென் ஷுட் ஐ ஸ்டார்ட் கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் பீப்புள்? சூப்பரான கொஸ்டின் விஷால். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன உங்களோட ஆர்கனைசேஷனில் அப்படிங்கிறது தான் முதல்ல விஷயம். இப்போ ஐடியில் வந்து எல்லாமே வந்து இந்த டெட்லைன் ட்ரிவன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ப்ராடக்டில் ஒரு ஃபீச்சர் நீங்கள் பில் பண்ணுறீங்க, அந்த ஃபீச்சர் பில் பண்ணுறதுக்கு ஒரு டைம்லைன் வந்து உங்களுடைய அந்த டீமில் அந்த லீடோ இல்லை அந்த ப்ராடக்ட் மேனேஜரோ இல்லை மேனேஜர் இன்ஜினியரிங் மேனேஜரோ யாரோ ஒருத்தவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்லைனை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 days பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ 5 days பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதாவது வித்தின் வாட் டைம் ஃப்ரேம் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரிட்டர்ன் வித் அன் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை முதல்ல பில்ட் பண்ணிக்கணும். அந்த கிளாரிட்டி பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, லெட் சே தட் நீ ஒரு 2 days எனக்கு முடிச்சு தரணும்ப்பா அப்படிங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ 2 days அப்படின்னா அதுக்கான நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னா யூ நீட் டு டூ சம் சார்ட் ஆஃப் ஹோம் ஒர்க். முதல்ல அந்த 2 days முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்கா? அப்படி ஒருவேளை அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா அந்த நாலேஜ் கேப் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி யூ நீட் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யுவர் ரெஸ்பெக்டிவ் மேனேஜர் ஆர் லீட். என்ன நீங்கள் 2 days பண்ண சொன்னீங்க, எனக்கு வந்து இது இதெல்லாம் வந்து இந்தந்த ஏரியாஸ்லாம் எனக்கு நோன், இந்தந்த ஏரியாஸ்லாம் எனக்கு அன்னோன். இஃப் யூ ஃபீல் அது வந்து ரிஸ்கின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்ரண்ட்டாக கால் அவுட் பண்ணிடணும். இல்லைங்க என்னால் 2 days முடிக்க முடியும்னு தெரியல, பேக்கப் வித் அ ரீசன், எதனால 2 days உங்களால் முடிக்க முடியாதுங்கிற ரீசன். மேபி நீங்கள் காம்ப்ளெக்ஸாக நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்தை அவங்க சிம்பிளிஃபை பண்ணி கூட தரலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த ஒரு இடத்துல வந்து ஐ ஃபீல் ஐ மே ஸ்ட்ரக். அப்போ நீங்கள் அதாவது சம்மரைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல் அபவுட் கிளியர் அப்ஃப்ரண்ட் கம்யூனிகேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த அப்ஃப்ரண்ட் கம்யூனிகேஷன் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, முடியும் முடியாது, முடியாதுன்னா ஏன் முடியாது, எந்தெந்த இடத்துல ஹெல்ப் வேணும், எந்தெந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படிங்கிற விஷயத்த அப்ஃப்ரண்ட்டாக ஃப்ராங்காக அந்த ஓப்பன் கான்வர்சேஷன் வித் யுவர் இமீடியட் லீட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் டெலிவரி, அவங்க கூட நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா இது ஸ்மூத்தாக போகும். இது வந்து நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னால் நம்மளை அவங்க தப்பாக நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிற ஆங்கிள் பார்க்காதீங்க. இட்ஸ் அபவுட் ஒரு டீம் கேம். இப்போ எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் விளையாடுற மாதிரி தான் இதுவும் ஒரு டீம் கேம். அப்போ இதெல்லாம் வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த், இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு டீம் பிளேயர்ஸ்க்கும் தெரிஞ்சிச்சுன்னா அதை எல்லாரும் ரன் பண்ணி எஃபெக்டிவாக வந்து அந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்ண முடியும். சார் அதிலே ஒரு ஃபாலோ அப், சப்போஸ் நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி முடியும் முடியாதுங்கிறது தெரிஞ்சு கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, ஸ்பெக் டேன்னு ஒரு டே இருக்கும், அதுல நம்ம எஸ்டிமேட்ஸ் கொடுக்க போறோம். இந்த டாஸ்க் 5 hours, இந்த டாஸ்க் 10 hours, நம்மளே டெட்லைன் செட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு இனிஷியலா ஸ்பெக் பண்ணும் போது நமக்கு தெரிய வருது, நம்மளுடைய ஏதோ ஒரு அசம்ஷனோ இல்ல ஏதோ ஒரு இதுல நமக்கு தெரிய வருது இது ஒரு 5 hours 6 hours ஆகுற டாஸ்க் அப்படின்னு. ஓகே, நம்ம ஒரு சைட் ப்ராஜெக்ட் மாதிரி. பட் ஆனா நடக்க நடக்க இருக்குல்ல, போக போக ஒரு அந்த 2 hours 3 hours போனதுக்கு அப்புறமாயிட்டு நம்ம புது அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப கோட் பேஸ் அப்ப இருக்காதனாலயோ எதுனாலயோ நமக்கு சரியா தெரியல. அப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தெரியுது நம்ம நினைச்சது இல்ல இது வேற ஒண்ணு அப்படின்னு போய் வரும்போது அதை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? அப்பதான் நமக்கு தெரிய வருது. அப்ப லீட் நம்மகிட்ட கேக்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்பவே நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. ஏன்னா இதுல இவ்வளவு காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கும் நான் எதிர்பார்க்கலங்கிறத என்னுடைய இதா இருக்கும். கரெக்ட், இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது ஓகே, நீங்க ஒரு இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஃபண்டாவை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, நீங்க ஒரு டேட் கமிட் பண்றீங்கல்ல, அந்த அந்த டேட் பண்ணி அவங்க சில கமிட்மெண்ட்ஸ் எக்ஸ்டர்னல் கிளையண்ட்டுக்கு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபியூச்சரை நீங்க வந்து உதாரணத்துக்கு புதன்கிழமை முடிச்சு தரேன்னு சொல்றீங்கன்னு வச்சுப்போமே. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அவங்க என்ன பிளான் வச்சிருப்பாங்கன்னா, ஓகே நான் வெள்ளிக்கிழமை அவங்க அவங்களுடைய கஸ்டமருக்கு டெமோ பண்றதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்க புதன்கிழமை முடிச்சு தரீங்க, வெள்ளிக்கிழமை நான் டெமோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் உங்களால நீங்க புதன்கிழமை முடிக்க முடியாதுங்கிற விஷயத்த கம்யூனிகேட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து அவங்களுடைய டேட்ஸை மாத்திப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு புதன்கிழமை முடி அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் போய் லேட் ஆகும்னு சொல்லக்கூடாது, புரியுதுங்களா?
நீங்க வந்து அப்ரண்டா உங்களுக்கு மண்டே மார்னிங்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ரண்டா கம்யூனிகேட் பண்ணணும். அப்ப எப்படி ஓகே அங்கதான் வந்து அந்த டீம் கல்ச்சர் வரப்போகுது. அப்ப எப்படி இஃப் ஐ வேர் இன் யுவர் லீட்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நான் வந்து உங்களோட லீடு, நான் உங்க கூட உட்கார, நீங்க வந்து எனக்கு மண்டே மார்னிங் சொல்றீங்க அப்படின்னா, அப்ப நீங்களும் நானும் ஒரு கான்வர்சேஷன் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே அப்ப நீங்க வந்து என்கிட்ட வரும்போது என்ன சொல்லுவீங்க, தமிழ் இந்தந்த ரீசன்னால எனக்கு தெரிஞ்சு நான் கமிட் பண்ண மாதிரி புதன்கிழமை முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க. அப்ப நான் உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே நம்ம என்னென்ன விஷயத்துலாம் ஸ்கோப்லாம் கம்மி பண்ணா நம்மளால புதன்கிழமை முடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஃபியூச்சர்ல நீங்க அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு n நம்பர் ஆஃப் டாஸ்க் பண்ணும். நான் ஆஸ் அ லீட் ஒர்க் வித் யூ டு ஃபிகர் அவுட், ஓகே இந்த எண்ணில் ஓகேப்பா இந்த விஷயத்தையும் தூக்கிடுவோம், இந்த ரெண்டு விஷயத்தையும் தூக்குனா நம்மளால முடிக்க முடியும் இல்லையா அப்படின்னு நீங்களும் நானும் ஒரு கொலாபரேட்டிவா ஒரு கேம் பிளான் பண்ணிட்டு விளையாட சொல்றேன். லிட்ரலி அதுதான் சொல்றேன். கொஸ்டின், இப்ப ஆன் பேப்பர்ல ஒரு கல்ச்சர் இருக்கு சார், ஒரு 15-16 பிரின்சிபல் கொடுத்துறாங்க. நம்ம போய் ரியல் லைஃப்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ல, அந்த கல்ச்சர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கரெக்ட். அதுக்கு அந்த கல்ச்சர் டிஃபரன்ஸை நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு கம்பெனிட்டு? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கம்பெனியோட கல்ச்சர் அண்ட் ஹையரிங் ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஆர்கனைசேஷன்லயும் ஒரே கல்ச்சர் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம கண்ட்ரியே எடுத்துப்போமே, அதாவது இப்ப தமிழ்நாட்டுல சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மிக்சடு கல்ச்சரா இருக்கும், ஏன்னா எல்லா கம்யூனிட்டிஸ்ல இருந்து எல்லா ரீஜியன்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இதே ஒரு 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 கம்யூனிட்டி அதிகமா இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து யூ கேன் நாட் சீ எ மேஜர் கல்ச்சுரல் டிஃபரன்ஸ். ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ஜாப்லயும் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா இப்ப ஒரு கம்பெனிலையும் ஒரு கல்ச்சர். இப்ப உதாரணத்துக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சருங்கிறது என்னன்னா, நான் இப்ப சொன்னேன் வாங்க சேர்ந்து உட்காந்து கொலாபரேட் பண்ணி வி வில் அட்ஜஸ்ட் த பிளான். அதாவது என்னன்னா, நீங்க ஒரு ப்ராப்ளம்னு வந்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ல எப்படி இருக்குன்னா, நான் உங்களோட லீடு அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து டக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல ஓகேப்பா இப்படி பண்ணிட்டு இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகேவா? இதே ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இல்லாம ஒரு மாதிரி என்டர்பிரைஸ் கல்ச்சர் இல்ல ஒரு எம்என்சி கல்ச்சர் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஐயோ லேட் ஆகுமா, அப்ப எனக்கு ஒரு மெயில் போடு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் நான் மெயில்ல என்னுடைய மேனேஜர் சிசில வை உங்ககிட்ட அவரு அவரோட மேனேஜர் அதுக்கு மேல மேனேஜர். சோ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஓகே அகைன் இது தப்பு நான் சொல்ல வரல, தேர் ஆர் கம்பெனிஸ் பில்ட் அரௌண்ட் திஸ் கல்ச்சர். ஓகேவா? அதாவது நம்ம எப்படி நம்ம அதான் அதனாலதான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப நம்ம ஒரு கண்ட்ரின்னு எடுத்துட்டு ஒரு ஸ்டேட்னு எடுத்துட்டோம்னா, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு விதமான கல்ச்சர், ஒருத்த ஒருத்தவங்களும் ஒரு விதமா ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே அகைன் நான் இந்த கல்ச்சர் தப்பு அந்த கல்ச்சர் ரைட்டு நான் பாயிண்ட் என்னோட பாயிண்ட் கிடையாது. என்னன்னா, நம்ம ஒரு டீமா ஹையர் பண்றாங்க இல்லையா, அப்ப ஹையர் பண்ணும் போது இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ல இருந்து மக்கள் வந்திருப்பாங்க, அந்த மாதிரி என்டர்பிரைஸ் கல்ச்சர்ல இருந்து மக்கள் வந்திருப்பாங்க, இப்படி எல்லா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருந்து வந்திருந்தாலும் அந்த கம்பெனிக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். இப்ப என்ன பிரச்சனைனா, கம்பெனி கல்ச்சர் ஆன் பேப்பர் நீங்க சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கும், ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன், இப்ப நான் உங்களோட லீடுனா சில விஷயங்கள் நான் அன்லேர்ன் பண்ணணும். லெட்ஸ் சே நான் வந்து ஒரு எம்என்சில இருந்து வந்திருக்கேன்னு வச்சு, நான் வந்து இந்த கம்பெனியோட கல்ச்சர் வந்து ஸ்டார்ட் அப் கல்ச்சர் அப்படின்னா, அஸ் அ லீட் ஐ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் அன்லேர்னிங். இப்ப உதாரணத்துக்கு என்ன மெயில் போடுன்னு சொல்லக்கூடாது, பாப்பா கணேஷ் என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு உங்க கூட உட்காந்து திங்க் பண்ணணும். உங்க கூட ஆன், அதாவது எப்படின்னா அந்த ஜூனியர் சீனியர் லீட் ஜூனியர் அந்த மாதிரி எந்த ஒரு டைட்டில் பேஸ்ட் இது இல்லாம நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு டீம், எல்லாரும் சேர்ந்து கொலாபரேட்டிவா ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வரணும். அது இந்த மைண்ட் செட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து மிகப்பெரிய அன்லேர்னிங் ஃபார் பீப்புள் ஹூ இஸ் கம்மிங் ஃப்ரம் என்டர்பிரைஸ் பேக்ரவுண்ட் டு ஸ்டார்ட் அப். இதே மாதிரி ஸ்டார்ட் அப்ல இருக்கவங்க என்டர்பிரைஸ் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உல்டாவா இருக்கும். என்னது இதுக்கு போய் எதுக்கு மெயில் போடணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஹையரிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். நீங்க ஹையர் பண்ணும் போது எஸ்பெஷலி இந்த மாதிரி கொஞ்சம் லீடர்ஷிப் பொசிஷன்ல பீப்புளை ஹையர் பண்றீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட உங்களுடைய கம்பெனியோடைய கல்ச்சர் வேல்யூ கோரா இருக்கணும். இப்போ உங்களுடைய கல்ச்சுரல் வேல்யூஸும், ஓகே கல்ச்சுரல்ங்கிறத விட நான் வேல்யூ சிஸ்டம்னு நான் சொல்றேன். ஓகேவா? உங்க கம்பெனியோட வேல்யூ சிஸ்டமும் இந்த லீடர்ஷிப் பொசிஷன்ல ஹையர் பண்ற பீப்புளோடைய வேல்யூ சிஸ்டமும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, அந்த கம்பெனியோடைய ஆன் பேப்பர் பாலிசிஸ் அந்த ஆன் பேப்பர் கல்ச்சர் ரிட்டைன் ஆகும். ஒருவேளை அந்த ஹையரிங்ல அவங்க லீடர்ஷிப் ஹையரிங்ல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, வென் ஐ சே மிஸ்டேக் அப்படின்னா
ஒருத்தவங்களை ஹையர் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் அந்த பர்சன் இஸ் நாட் ரெப்ரஸண்டிங் தட் கம்பெனிஸ் கல்ச்சர் அப்படின்னா அந்த பர்சன் வந்து அவங்களுடைய டீமை வந்து ஸ்க்ரூ அப் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ இதுதான் வந்து ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குங்கிறதுக்கான ரீசன். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இது ரொம்ப கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கணேஷ். ஏன்னா ஹியூமன்ஸ் ஆர் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ். நான் உங்க கூட வந்து ஒரு பர்சனலாக ரிலேஷன்ஷிப் பில் பண்ணிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போய் கொண்டு போகணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கில் பை இட் செல்ஃப். ஓகேவா, இதை பற்றி பேசணும்னா எக்கச்சக்கமான விஷயம் பேசலாம். ஆனால் நான் ஒரே ஒரு புக் மட்டும் நான் ரெஃபர் பண்ணுறேன், விச் இஸ் ஸோ எனக்கு என்ன சொல்றது, என்னுடைய லைஃப்ல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த புக் இது. என்னன்னா ஹவு டு ஹேவ் பவர் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் டீலிங் வித் பீப்புள். ஆத்தர் வந்து லெஸ் கிப்லிங். இந்த புக்கு வந்து ரொம்ப சூப்பரான புக்கு. எப்படி வந்து ஹவு டு கெட் யுவர் பாயிண்ட் அக்ராஸ், இந்த மாதிரி கான்ஃபிடென்டிங் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து அந்த புக் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி படித்து பீப்புள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு போகணும். அப்படி தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டாக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்க. எல்லாருமே கல்ச்சர்னா கம்பெனி கூட டைப் பண்ணிடுவாங்க, பட் கல்ச்சர் வந்து நம்ம யார் கூட ஒர்க் பண்ணுறோம், அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். கரெக்டாக. பட் சம் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் நவ் ஸ்டார்டிங் டு ஃபாலோ த என்டர்பிரைஸ் கல்ச்சர். அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை அதுதான் சொல்றேன், அகெயின் அந்த ஒரு சொசைட்டில ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கம்யூனிட்டியில இருக்கிற பீப்புள் வந்து ஹெவியா இருக்காங்க. அதுல இருந்து பீப்புள் வெளில போயிட்டு இருக்காங்க, வேற கம்யூனிட்டில இருந்து பீப்புள் வளர வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சொசைட்டி எப்படி இருக்கும், அதுதான் ஆர்கனைசேஷன்லயே நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க அதனாலதான் வந்து ஹையரிங் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான அதை செப்புங்க. அதுவும் எஸ்பெஷலி நீங்க ஒரு சீனியர் பீப்புளை ஹையர் பண்றீங்க, ஒரு மேனேஜரை ஹையர் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நான் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனி, இப்போ நான் என்னோட கல்வி ஃபைக்கு நான் ஹையர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மேனேஜர் கிட்ட நான் என்ன கம்யூனிகேட் பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க பாருப்பா, இந்த இமெயில், இந்த எஸ்கலேஷன், அதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. இதுதான் வந்து கோர் வேல்யூ. வர்ற இப்போ என்னோட இதுல என்னன்னா, பசங்க எல்லாரும் இப்போ நான் வந்து நான் லீட் பண்ற ப்ராஜெக்ட்ல என் பசங்க கிட்ட சொல்றது வந்து என்னன்னா, 6 மணி ஆச்சுன்னா கடை சாத்திடணும். ஒர்க் பண்றதுங்கிறது ஜாலியா சந்தோஷமா பண்ற வேலை. அதுல வந்து இந்த மாதிரி ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடாது, சந்தோஷமா வேலை பார்க்கணும், வந்தோமா ஜாலியா. அதான் நான் அகைன் என்னோட நான் வந்து ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ் பை கிரிக்கெட் அந்த கேம் ஸ்போர்ட்ஸ். ஸோ கிரிக்கெட் நான் வந்து என்னுடைய கல்ச்சர் வந்து எப்படின்னா இதையும் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு கேமா தான் பார்ப்பேன். அப்ப சந்தோஷமா இருக்கணும், எந்தவா இருக்கணும், லைக் வென் வி ஆர் பிளேயிங் வி கிவ் 100%. முடிஞ்சிருச்சா, வெளில வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி, லைக் எவ்ரி ஒன் டேக்ஸ் தியர் லைஃப். ஸோ இது வந்து என்னுடைய கோர் கல்ச்சர். நான் ஹையர் பண்ற ஒவ்வொருத்தவங்களும் இதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் நான் ஹையர் பண்ணணும். நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மாட்டேன். நிறைய கம்பெனி சஃபர் ஆகுறாங்க. ஓகே, நீங்க ஸ்டார்ட் அப்லாம் என்டர்பிரைஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இப்ப அந்த பபுள் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. என்னன்னா நிறைய விசி மணி உள்ளார வரும், நிறைய க்ரோத், 100% க்ரோத், 200% க்ரோத், அப்படி இப்படின்னு மக்கள் வந்து நான் க்ரோ ஆகணுங்கிறத வந்து யா க்ரோ ஆகலாம், ஆர்கானிக்காக க்ரோ ஆகணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஹியூமன் பீயிங்னா கண்டிப்பாக ஹைட் ஏறதான் போறாங்க, பட் ஆனால் தட் வில் டேக் சம் டைம். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோத்துங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு வந்து என்னோட வேல்யூவேஷன் ரைஸ் பண்ணணும், சீக்கிரமா 1 இயர்ல யூனிகார்ன் ஆகணும், 6 மந்த்ஸ்ல யூனிகார்ன் ஆகணும் அப்படின்னு, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் வாட் இஸ் த கேம் யூ ஆர் பிளேயிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி நம்ம ரஷ் பண்ணும் போது என்ன பண்றாங்க, ஆப்வியஸ்லி இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் வேல்யூவேஷன் அப்படின்னா உங்களுடைய ஹெட் கவுண்ட் அதிகமாகணும். இப்போ உதாரணத்துக்கு யூனிகார்ன் அப்படின்னா என்னோட ஹெட் கவுண்ட் 2000 இருக்கும், நான் ரஃப் நம்பர் சொல்றேன். அப்படிங்கிறது அகைன் இது எல்லாமே வந்து ஒரு மாயை, அதுல வந்து செட்டப் ஆயிட்டாங்க. அப்போ 2000 பீப்புள் ஹையர் பண்ணோம்னா நான் சொல்ற மாதிரி கல்ச்சர் வேல்யூ டெஸ்ட் பண்ணி, இது டெஸ்ட் பண்ணி, அது டெஸ்ட் பண்ணி, இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி ஃபில்டர் எல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 2 பேரை ஹையர் பண்ணாலே பெரிய விஷயம். இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா 2000 பீப்புள் எப்படி ஹையர் பண்றதுன்னு சொல்லிட்டு பீப்புள் மேக் தட் மிஸ்டேக் அண்ட் புட் ஆல் த பீப்புள்ஸ் டுகெதர், எஸ்பெஷலி பீப்புள் நம் லீடர்ஷிப் உள்ளார வரும்போது இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகிடும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு என்டர்பிரைஸ்லேருந்து ஸ்டார்ட் அப் வரும்பொழுது அந்த கல்ச்சரல் சேஞ்ச், அன்லேர்னிங், அந்த அன்லேர்னிங் பார்ட் வந்து வில் டேக் லாட் ஆஃப் டைம். லேர்னிங் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் லைஃப்ல, அன்லேர்னிங் இருக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய மேனேஜரோ இல்லை அந்த மேனேஜரோட மேனேஜரோ ஒரு என்டர்பிரைஸ்லேருந்து ஸ்டார்ட் அப் வரும்போது இந்த ஒரு பர்டிகுலர் டிரான்சிஷன் வந்து அவருக்கு வர்றதுக்கு சில பேர் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக இந்த அன்லேர்னிங் பண்ணாங்கன்னா ஒரு 3 or 4 மந்த்ஸில் பண்ணலாம், சில பேர் 1 இயர் ஆகும், சில பேருக்கு வந்து
அவங்களோட ஈகோ அலோவ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி பல ஹியூமன் ஃபேக்டர்ஸ் சீனில் வர்றதுனால இது வந்து இந்த மாதிரி தான் கரப்ட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து நேச்சர், இது இதுதான் நம்மளுடைய என்ன சொல்றது, இப்போ கிரிக்கெட்னு வச்சிருக்கீங்கன்னா இதுதான் கிரவுண்ட் கண்டிஷன், இதுதான் வந்து உங்களுடைய நேச்சர் ஆஃப் பிளேயர்ஸ், இதில் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் எனக்கு அதில் நீங்கள் இப்போ சொல்லும் போது எனக்கு ஒரு மூவி ஞாபகம் வருது, ஆக்சுவலாக குங்ஃபு பாண்டா 3 நினைக்கிறேன். அதில் வந்து அந்த பாண்டாவுக்கு வந்து அந்த ஒரு டீம், ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து கொடுத்துருவாங்க, ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப முக்கியமாக வேறு வேறு இதில் இருப்பாங்க. ஒருத்தவங்க ரிப்பன் சுற்றுவாங்க, ஒருத்தவங்க சமைப்பாங்க, பட் ஆனால் அவங்கெல்லாம் வச்சு எதிரி அட்டாக் பண்ணுவோம். அப்போ அந்த லீடருங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது மீன் அந்த இடத்துல அந்த குங்ஃபு பாண்டா ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை சுற்றி அந்த டீமை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். So it all rise and ends in leadership. Got it, sir.